வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய மேன்மேகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 27ஆம் நாள் 10/2/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலயங்களை சென்று வழிபாடுகள் செய்து நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது. இவ்வாறு இந்த சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கை குணவாக கொடுப்பது, கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் அல்லது நீல நிற பூக்கள் அர்ச்சனை வழிபாடு செய்வது, வெண்ணி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது, இவையெல்லாம் செய்து இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்களெல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். சனியைப் போல் கொடுப்பவனுமில்லை. நல்ல இடத்திலே இருந்து நல்ல பார்வைகளை பார்க்கின்ற பொழுது அள்ளி கொடுப்பான் சனி, இந்த சனி பகவான். அதேபோல் சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை. நமக்கு கூடாத பார்வை இருந்தால் அதைத்தான் நாம் ஏழரை நாட்டு சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, ஜென்மத்து சனி என்றெல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லிக்கொள்வோம். அவ்வாறு அந்த சனி இருக்கும் இடத்தை பொறுத்து உடைய நல்ல பார்வைகளை பொறுத்து வாழ்விலே உயர்த்தி விடுபவரும் அவர்தான், நம்மை கீழ்நோக்கி விடுகின்றவரும் இந்த சனி பகவான். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நம் ஜாதகத்திலே நமக்கு தோஷம் வருகிறது. ஏழரை நாட்டு சனி என்றால் மட்டும் சுவாமியை சனீஸ்வரனை கும்பிட்டு பிரியசனம் இல்லை. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் இந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்ய 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 அவர் மனம் உருகி நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் தரக்கூடியவர். அதனால்தான் சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை. இந்த கொடுப்பவன் கெடுப்பவன் என்ற சொல்லிலே பாருங்கள், ஒரே ஒரு அறவு மட்டும்தான் வித்தியாசம். கொடு கெடு, கொடுப்பவனும் அவன்தான், அந்த அறவை எடுத்து விட்டால் கெடுப்பவனும் அவன்தான். எனவே நாம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த சனிக்கிழமையிலே சென்று பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளிச்சாத நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும், இந்த பசுவிற்கு அகத்தி கீரை கொடுப்பது, ஜீவராசிகளுக்கு நாம் உணவு கொடுப்பது, இவை எல்லாமே ஒரு சிறப்பான தர்மமாகுகின்றது. அவ்வாறு அந்த தர்ம சிந்தனையோடு நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எந்த விதமான ஜாதகத்திலே வருகின்ற தோஷங்களும் நம்மை வந்து அண்டாது. தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில் உயிர் காக்கும் என்பார்கள். இந்த தர்மம் செய்வதற்கு நமக்கு அதிகப்படியான காசு பணம் தேவை என்று யாரும் எண்ண தேவையில்லை. இலகுவான தர்மத்தை திருமூலர் அழகாக சொன்னார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நமக்கு காசு பணம் செலவழிச்சு தான் தர்மத்தை செய்வதல்ல. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் இறைவனுக்கு பூக்களை கொண்டே கொடுங்கள், அது முடியவில்லையா? பச்சிலை, அருகம்புல்லு, துளசி, வில்வம் இவ்வாறான பச்சிலைகளை, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை, இந்த வாயிலாத இவங்கள்
ஆடு மாடு பசுக்களுக்கு இந்த செல்ல பிராணிகளுக்கு நாம் ஒரு ஒருவேளை உணவை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு தர்மமாகிறது. அதுவும் முடியலையா? யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து யாருக்காவது ஒருவருக்கு ஒரு பிடி என்கிற பொழுது காக்கைக்கு ஒரு பிடி உணவை கொடுப்பார்கள் முன்னைய காலத்திலே, அது ஒரு தர்மமாகிறது. இதுக்கு நமக்கு முடியவில்லையா? பூ எடுத்து கோயிலில் கொடுக்க முடியலை, பசுவுக்கு புல்லை கொடுக்க முடியலை, காக்கைக்கு சாதம் போடு. இதைவிட ஒரு இலகுவான தர்மத்தை, எந்த விதமான கஷ்டமில்லாத தர்மத்தை சொன்னார் திருமூலர் அழகாக. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே, பிறரோடு பேசுகின்ற பொழுது அன்பாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், கனிவாக பேசுங்கள், பிறர் மனம் கோணாமல் பேசுங்கள். அது பெரிய தர்மம் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம்.